வெல்கம் டு டர்போ டைம் சேனல் குளோபல் மார்க்கெட்ஸு திங்கக்கெழம ரொம்ப வீக்காக இருந்ததுனால சைனா லாக்டவுனு அப்புறம் ஃபெட்ரல் ரேட் கைக்கு ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட் கைக்கு அதையே சொல்லி உலக மார்க்கெட் ஃபுல்லாமே ரொம்ப டவுனாக இருந்தது அதை பேஸ் பண்ணி நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸும் நல்லா டீப் ரெட்டில் ஓப்பன் ஆகி கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தது அப்படியே பதினேழாயிரம் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டை கீழே தான் க்ளோஸ் ஆகிருந்தது இந்த தர மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு எல்லாமே ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே அடிச்சிட்டாங்க போன வாரம் இண்டெக்ஸ் அடிக்கும் போது இது கொஞ்சம் கம்மியாக தான் அடிச்சிருந்தாங்க அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் முக்கியமான விஷயம் நிப்டி பேங்க்கு நிப்டி பேங்க்கு மைனஸ்லேருந்து அப்படியே ரைஸ் ஆகி பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருந்தாலும் லைட்டாக ஸ்க்ரீனில் முடிஞ்சிருக்குது நிப்டி பேங்க்கு ரேட் சென்சிட்டிவ் அப்படின்றதுனால மட்டும் கிடையாது அதோட இண்டிகேட்டர்ஸு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸு அதோட லாஜிக்கு எல்லாத்தையும் தாண்டி எப்போயுமே நிப்டியை விட ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக காட்டுது இப்போ ரெண்டு மூணு வருஷமாக தான் இந்த மாதிரி பண்ணுது அதை என்னென்னு நல்லா பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் மார்க்கெட் மாதிரி ரொம்ப விளாட்டிலிட்டி காட்டுது ஃபாரெஸ்ட் மார்க்கெட்டை பார்த்து தான் நிப்டி பேங்கே இப்போ ஒரு மூணு வருஷமாக ரொம்ப மேலே போகிறது ரொம்ப கீழே போகிறது அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ அதை விட நிப்டியை விட்டுட்டு மேலே ஏறுறது இல்லை நிஃப்டியை விட்டுட்டு ரொம்ப கீழே இறங்கிடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்குது நிஃப்டி நல்லா ஏறும்போது இது ஏறுறதில்ல இப்போ வந்து நிப்டி டவுனாக இருக்கும்போது இது நல்லா ரைஸ் ஆகிருக்குது இந்த மாதிரியெல்லாம் காட்டுது எப்படினாலும் இன்வெஸ்டர்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பல விதமான டெக்ஸிக்கெல்லாம் டெக்னிக்கெல்லாம் வர வர யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மெயினாக ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேங்க் நிப்டி பண்ணுது அதனால் இண்டெக்ஸ் ஆப்ஷன் அதுவும் டெய்லி இன்ட்ராடேல பண்ணுறவங்க நிப்டி ஆப்ஷன் வாங்கினோம்னா ஓரளவுக்கு சேஃபு பேங்க் நிப்டி வாங்கினோம்னா ரொம்ப ரொம்ப ஹைலி ரிஸ்க் உள்ளதாக இருக்குது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு தான் இருந்தாலும் அதில் வந்து அந்த ப்ரீமியத்தை வந்து அதையும் ரொம்ப ஃப்ளக்சுவேட் பண்ணுறாங்க நல்லா பார்த்தோம்னா அந்த லாஜிக்கலாக உள்ள ப்ரீமியம் இருக்காது வாங்கும்போது இருக்கிற ப்ரீமியம் விற்கும்போது இருக்காது ஆப்ஷனில் அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நிறையா லீவரேஜில் வேற வேறு ஆப்ஷனை அலோவ் பண்ணுறாங்க இன்ட்ராடேயில் அதை மூணு மணிக்கு க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்புறம் கண்டிப்பாக ஸ்டாப்லஸ் போடணும் அந்த மாதிரியெல்லாம் கன்ஸ்டன்ட் வச்சு எப்படினாலும் இன்ட்ராடேட்டட் அடிச்ச பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய டெக்னிக் கையாளுறாங்க நம்ம அவங்களை மீறி லாபம் பார்க்கணும்னா நம்மளுக்கும் கொஞ்சம் திறமை வேணும் அதை கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக யோசிக்கணும் நல்லா பார்த்தோம்னா அதில் நமக்கு மார்க்கெட்டு எந்த பக்கம் போக போகுதுன்றதுக்கு நமக்கு அதில் ஒரு குளு கிடைக்கும் அது எப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வர வேண்டிய அளவுக்கு வரலேன்னா அது ஏறாது அப்படின்னு அதில் ஒரு மறைமுகமான அர்த்தம் கிடைக்கும் ரொம்ப ப்ரீமியம் வச்சாங்கன்னா ஏறும்னு ஒரு அர்த்தம் கிடைக்கும் ப்ரீமியம் வந்து அந்த டயத்தை வச்சு பேஸ் பண்ணி தான் டிகே ஆகணும் அதையும் மீறி டிகே ஆச்சுன்னா கொஞ்சம் வேல்யூஷன் கம்மியாக தெரிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக ஏறாது அப்படின்றது மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ் அதுக்கு மேலே ஏறாது அப்படின்றது அதில் ஒரு இம்ப்ளைடு மெசேஜ் அதில் நமக்கு சொல்லாமல் சொல்லுவாங்க அது நல்லா பார்த்தோம்னா தெரியும் ஓகே அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் நைட்டு எதிர்பார்த்த மாதிரியே அமெரிக்கன் மார்க்கெட்டு ரீபவுண்ட் ஆகிருக்குது நல்லா ஷார்ப்பாக ரீபவுண்ட் ஆகிருக்கு அதுக்கு வந்து மஸ்க்கு ட்விட்டரை விலைக்கு வாங்கிட்டார் அதை காரணமாக சொல்கிறாங்க அதை காரணமாக சொல்லி உலக மார்க்கெட்லாம் இன்றைக்கி ஏசியன் மார்க்கெட்ஸு எல்லாமே கேப் அப்பில் ஓப்பனாக இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலு அஞ்சு நாளாக தொடர்ந்து அடிச்சிட்டாங்க உலக மார்க்கெட்டு இன்றைக்கி ரீபவுண்ட் ஆகணும் அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ரீபவுண்ட் ஆகும் நைட்டு அமெரிக்கன் மார்க்கெட்ஸு ரீபவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கிரிப்டோ வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே ரீபவுண்ட் ஆகிருக்கு இன்றைக்கி ஏசியன் மார்க்கெட்ஸ்லாம் ப்ளஸ்ஸை வச்சு நம்ம மார்க்கெட்டும் ப்ளஸ்ஸில் தான் ஓப்பன் ஆகும் இன்னும் கொஞ்சம் அப்ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இன்ட்ராடேல வந்து டெய்லியுமே ரொம்ப ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் காட்டுறதுனால அந்த ஸ்பாட்டில் தான் பார்த்துக்கணும் ஓவராலாக பார்த்தோம்னா கொஞ்சம் அப் மூமெண்ட் தான் இருக்குது நிப்டி பேங்க்கும் நல்ல பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகும் நிப்டியும் அதே மாதிரி பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆகி நல்லா அப் ஆகும் பட் ஃப்ளக்ஷுவேஷன்ஸோடு தான் போகும் அது டெய்லியுமே தான் இருக்குது அப்புறம் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற கம்பெனிஸ் எல்லாம் இன்றைக்கி ரிசல்ட்டு குவார்டர்லி ரிசல்ட்டு கொடுக்குறாங்க பஜாஜ் ஃபைனான்ஸு ஹெச்டிஎஃப்சி லைஃபு நெல்கோ ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டீஸு இன்னும் நிறைய கம்பெனி ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து எஃப்ஐஐ தொடர்ந்து செல்லிங் தான் போட்டிருக்காங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸு ரொம்ப நாளாகவே செல்லிங் தான் போடுறாங்க அதனால தான் நம்ம மார்க்கெட் ஏற மாட்டேங்கி இல்லாட்ட எப்போவோ இயற்கையை போய் ஆல் ஆல் டைம் கை போயிடும் இப்போ நேற்று ஒரு நாளில் மூவாயிரத்தி முந்நூறு கோடிக்கு ஷேர்லாம் செல்லிங் தான் போட்டிருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிஏஐ தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது கோடிக்கு ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க இவங்க தான் தொடர்ந்து இருக்கிறாங்க எஃப்ஐஐ திரும்ப வந்தாங்கனா தான் நல்லாயிருக்கும் ரஷ்யன் போர்லேருந்தே எஃப்ஐஐ வந்து செல்லிங் தான் போடுறாங்க கொஞ்சமாக அவங்க முதலீடுகள் நம்ம தெற்காசிய நாடுகள்லேருந்து முதலீடுகளாக எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க அவங்க பை பண்ணுறது கிடையாது ஏன்னா ரொம்ப காசியஸாக இருக்கிறாங்க அப்புறம் வந்து இந்த எல்ஐசிக்கு வந்து ஐபிஓ வெளியிட போகிறாங்க வெளியிட போகிறாங்கன்னாலும் அதுக்கு அவங்க டார்கெட் முதல்ல எழுபதாயிரம் கோடி இந்த மாதிரி டார்கெட் வச்சுருந்தாங்க ரொம்ப ஷார்ப்பாக அப்புறம் வந்து குளோபல் மார்க்கெட் ரொம்ப சரியில்லாமல் இருக்கிறது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க இருபதாயிரம் கோடி டார்கெட்டுக்கு தான் வெளியிடுற மாதிரி இருக்கிறாங்க அதனால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கேவும் இந்த வருஷம் இதைத்தான் நம்பியிருந்தாங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்டு ஃபிஸிக்கல் டிவிசைட்டுக்கு இதைத்தான் எய்ம் பண்ணியிருந்தாங்க எல்ஐசியை தான் எல்ஐசியில் ஐபிஓ காசமாக நம்பி தான் இருந்தாங்க அதுவும் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அந்த எல்ஐசி ஐபிஓ வாங்கிறதுக்கு ரொம்ப ரிலக்டண்ட்டாக இருக்காங்க விருப்பமில்லாமல் இருக்கிறாங்க ஆங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மட்டும் இல்லாமல் மற்ற உலகளவுலேயும் யாரும் எல்ஐசி ஐபிஓ வாங்கிறதுக்கு விரும்பி வரல அப்படின்றதுனால ரொம்ப லேக்லச்சர் பெர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்கப்படுது அது இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட்டுக்கு அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்டுக்கு அந்த ஃபிஸிக்கல் டிபிசிட்டுக்கு வேறு எங்கே போகிறது பட்ஜெட் பற்றாக்குறைக்கு எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னும் சில கம்பெனிலாம் விற்கணும்னு பார்த்துருந்தாங்க அதுவும் அந்த அளவுக்கு ஆஃபர் இல்லை ஓகே அது தனி ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்